முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அதிமுக சார்பாக குன்றத்தூர் முருகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதலமைச்சரின் உருவப்படத்தை ஏந்தியபடி அதிமுக தொண்டர்கள் கோயில் முழுவதும் சுற்றி வந்தனர். இந்த பிரார்த்தனையில் விளம்பரம் மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் பழனி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே ஆந்திர வனப்பகுதியில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கலவரப்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் தச்சூர் பகுதியில் ஒரு காரை மடக்கி சோதனை செய்ததில் செம்மரம் இருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்ததோடு கரூரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பாஸ்கரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பால்பாறை அருகே ஊருக்குள் புகுந்த 5 காட்டு யானைகள் அங்குள்ள ஊராட்சி பள்ளியின் சுற்றுச்சுவரை இடித்து சேதப்படுத்தின. பின்னர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானைகள் வீடுகளின் கதவுகள் ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தின. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் மாதக்கணக்கில் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்றும், தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் வைகை அணை ஆண்டிப்பட்டி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.